டு அவர் சேனல். நம்ம அந்த திருக்கோவிலூரில் வந்து கபிலர் குன்று முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க இடம். கண்டிப்பாக ஒரு தடவை இது வந்து நமக்கு ரொம்ப தூரமும் கிடையாது, ரொம்ப செலவு பண்ணி வந்து பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சும்மா சின்ன சின்னது தான் இருந்தாலும் ஒரு பெரிய சிவன் கோவிலுக்கே போன அந்த ஃபீல் கிடச்சிச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுதான், சின்ன சிவலிங்கம் தான் இருந்துச்சு, ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம கபிலர் குன்று போயிட்டு வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் செட்டி அரைச்சிட்டு இருந்துச்சுங்க. அதில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு, தண்ணி செம்ம டேஸ்ட்டு. ஆனால் ஃபில்ட்ரேஷன் பண்ண மாட்டு மாட்டு இல்லைனாலும் ஆனால் தண்ணி சில்லுன்னு இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு செம்மையாக இருந்துச்சு இந்த இடம். அப்படியே கிளம்பிட்டேன். இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே நிப்பாட்டிட்டு உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு போயிட்டு சும்மா கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. செம்மையாக இருக்கும். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அந்த வேர்த்து ஊற்றி ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆனேன். இப்போ ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி குளிச்சுருக்கீங்க, அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கிளம்பும்போது இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். தண்ணி குடித்தோம்ல அந்த இடத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அங்கே ஒரு பிரதர் வந்தார், அவர் வந்து ஒரு 1.5 hours பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு பிரதர் வந்தார், அவர் ஒரு 1.5 hours பேசிக்கிட்டு இருந்தார். அவர் எங்கேயோ அம்ஜிக்கரையிலேருந்து இங்கே அவர் ஃப்ரெண்டு வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், இங்கேருந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு 1 hour பேசிக்கிட்டு இருந்தார். என்ன கடைசியில் இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்டார். சரி ஓகே, வேறு என்ன பண்ணுறது, ஆமாம் பிரதர் கஷ்டம்தான் இருந்தாலும் பண்ணுறோம், ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரதர்னா. சரி சரி போ அப்படின்ட்டு போயிட்டார். கடைசியில் ஒரே வார்த்தையில் அசிங்கம் பற்றிட்டு போயிட்டார். இருந்தாலும் நல்லா தான் பேசினார், ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தார். ஆல்மோஸ்ட் அந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிடுச்சுங்க. நான் எதிர்பார்க்கலை, செம்மையாக பேசினார். இந்த அரிபி ஆவியூரா, ஏ என்னடா இது ஊர் பேரை பாருங்களா, ஆவியூரம் திருநெல், அது என்னது ஊர் பேரே ஆவியூருங்க, ஷாக்காக இருக்கு எனக்கு. ஆவியூர் நல்லாம பேர் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பேர் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ பார்த்தோம்ல அதே மாதிரி அங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், அதுவும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி நடுவில் பாறை மேலே தான், ஒன்றும் இல்லை, ரெண்டு இருக்குது, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்குது, ரெண்டு கோவில் இருக்குது. ஆனால் இது போகணும் அப்படின்னா நம்ம இறங்கி இந்த பக்கத்துலேயே நடந்து போகணும், அவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருக்குது. அதனால் அங்கெல்லாம் போக முடியுமான்னு எனக்கு தெரியல, அதனால் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்லாம் தெரிலங்க, அப்படியே போயிட்டுருக்கேன்னா இந்த பக்கம் போனால் பாண்டிச்சேரி, இந்த பக்கம் திரும்பி போனோம்னா திருவண்ணாமலை,
எங்கே போகிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. திருவண்ணாமலை போனால் என்ன பார்க்கலான்னு தெரியல. பாண்டிச்சேரி போனால் அதே ராக் பீச்சு, அதே ஹோட்டலு, அதே ரூமு, அதே இது தான். இந்த பக்கம் போனால் புதுசாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. சரி ஓகே, எங்கேயாவது ஒரு நல்ல நிப்பாட்டிட்டு நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஃபோன் பண்ணி கேட்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரில. நான் இது வரைக்கும் வர்றேன்னு கூட இன்ஃபார்ம் பண்ணல, சடனாக தான் ஃபோன் பண்ண போகிறேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்கேன் வரலாமா அப்படின்னு கேட்குறேன். அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறத பொறுத்து தான் நம்ம அடுத்து எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியும். 141 கிலோமீட்டர். எனவே இப்படியே கொஞ்சம் தூரம் போகலாம். செயின் டைட் வைக்கலான்னு மெக்கானிக் ஷெட்டு தேடுறேன். நான் வரும்போது 2-3 பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ ஒன்று கூட காணும். இவங்கள மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இதாக இருக்காங்க பாரு, ஜாலியாக இருக்காங்கள்ல. வேலைக்கு போது சம்பாதிக்கிறது, கிடைக்கிற இடத்துல சமைக்கிறது, சாப்பிட்றது, செம்ம லைஃப். இந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். தொலைபேசி என் தச்சமயம் தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அவர் நம்பரு நாட் ரீச்சபிளில் இருக்குது. சரி ஓகே, அப்படியே போகலாம். எனக்கு என்ன எங்கே போகிறோன்னு ஐடியா வரல. மாடு அப்படியே குத்தாக வருதா, வழி ஒதுக்கி விடுறாரு அந்த வண்டிங்க போகிறதுக்கு. குத்தாக வருது பாருங்க, எவ்வளோ மாடு. எல்லாமே லோனில் எடுத்த மாடுன்னு நினைக்கிறேன். எல்லா மாட்டுக்காதுலேயும் டேக் இருக்குது பாருங்க. எல்லா மாட்டுக்காதுலேயும் மோஸ்ட்லி டேக் இருக்குது. லோன் போட்டு வாங்கினாங்கன்னா தான் அந்த மாதிரி டேக் கட்டுவாங்க. அந்த மாட்டுக்கா ஐயோ மாட்டு காதுலன்னு சொல்ல வர்றோம், காதை திருப்பிக்கிச்சிங்க பொசுக்குன்னு. கால் வந்துச்சுங்க. அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணலான்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அதே இடத்துல நிற்க வச்சிட்டாங்க. அந்த நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பம்ப் செட்டில் வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதை தாண்டி ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட போகலைங்க. ஒரு ஃபோன் கால் வந்தது, அடுத்த கால் வருது, அடுத்த மெசேஜ் வந்துச்சு, அதுக்கு ரிப்ளை பண்ணி அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம நீங்கள் பார்க்கையில் சன்செட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ சன்செட்டே முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக இருட்டு எரிச்சு அந்தளவுக்கு ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் ஒரே இடத்துல, அதுவும் வண்டியை கூட நிப்பாட்டலை, அப்படியே உட்காந்து வண்டி மேலேயே உட்காந்துட்டு அதுவே ஒரு 1 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்தது ஒரு மாதிரி பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன செய்வதென்றே புரியவில்லை, ஒரே குழப்பமாக உள்ளது. என் செய்வேன் நான். நமக்கு நம்ம ஒயிட் லைட் போட்டு, அந்த ஒயிட் லைட் எதிரில் வருது பாருங்கள், இப்படி தானே இருக்கும் எதிரில் இருக்கும் அவங்களுக்கும். அந்த ஒயிட் லைட்டை பார்த்தோன்னா கண்ணே தரலைங்க. சோடியம் லைட்டு கூட ஒன்றும் தரல பெருசாக. ஆனால் அந்த ஒயிட் லைட்டை பார்த்தா எதிரில் வர்றவங்க கண், அவ்வளோதான். அப்படியே கிளார் அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு செகண்டுக்கு அப்படியே கண் அப்படியே பிளைண்ட் அவுட் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம வண்டியில் உள்ள லைட்டும் இந்த மாதிரி தான் எதிரில் வர்றவங்கள கஷ்டப்படுத்தும். ஐயோ இது தெரியாமல் போச்சு நமக்கு. இப்போ வர்றதெல்லாம் இப்போ டிஃபால்ட்டாக எல்இடி வருது. அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியலையே என்னன்னு. மறைமலை நகர் வந்தாச்சு. எக்ஸாக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:50. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர், ஒரு 18 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். ஸோ அந்த கிலோமீட்டர் கழிச்சா நம்ம சொன்ன டைமுக்குள்ளே வந்தாச்சு. அந்த 15 நிமிஷம் கழிச்சு இது பண்ணியாச்சு. ஓகே எனிவே பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. நம்ம அங்கேருந்து வந்து மறைமலை நகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:00 பிஃபோரே வந்துட்டோம். இப்போ வந்து வீட்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்துட்டு இது பண்ணிட்டு வர்றதுக்கெலாம் வந்து லேட் ஆகிடுச்சு. எனிவே வந்து வீடு சேர்ந்தாச்சு.